புத்தாண்டை முன்னிட்டு கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை நேரில் சந்தித்து தேமுதிக தலைவர் கேப்டன் திரு விஜயகாந்த் வாழ்த்து தெரிவித்தார். கேப்டனை காண அலைக்கடல் என திரண்ட தொண்டர்களால் தலைமைக் கழகம் விழாக்கோலம் பூண்டது. தேமுதிக தலைவரும் பொதுச்செயலாளருமான கேப்டன் விஜயகாந்த் ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டு அன்று கழக தொண்டர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பது வழக்கம். கடந்த ஆண்டு கரோனா பரவல் காரணமாக தொண்டர்கள் நேரில் வரவேண்டாம் என தலைமைக் கழகம் அறிவுறுத்தியது. இதனால் கடந்த ஆண்டு கேப்டன் தொண்டர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி நடைபெறவில்லை. இந்நிலையில் இந்த ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் அமைந்துள்ள தேமுதிக தலைமைக் கழகத்தில் மாவட்ட கழகச் செயலாளர்கள், சார்பு அணி நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் என ஏராளமானோர் கேப்டன் விஜயகாந்தை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். ஒமைக்ரான் மற்றும் கரோனாவை கருத்தில் கொண்டு தொண்டர்கள் அனைவரும் கரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து கேப்டன் விஜயகாந்தை சந்தித்தனர். கேப்டனை கண்ட தொண்டர்கள் உற்சாக மிகுதியால் உணர்ச்சி பொங்க கேப்டன் வாழ்க என முழக்கங்களை எழுப்பினர். அப்போது கேப்டன் திரு விஜயகாந்த் தொண்டர்களை நோக்கி கையை அசைத்து வாழ்த்து தெரிவித்தார். தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், கேப்டனின் மூத்த மகன் திரு விஜய் பிரபாகரன் ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்று தொண்டர்களுக்கு பணம் வழங்கினர். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் விஜய் பிரபாகரனுக்கு மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து கேப்டன் விஜயகாந்திற்கு நினைவு பரிசுகளை வழங்கினர். மனதில் பஞ்சம் இல்லாத தலைவர் ஆள வருவார் புரட்சி கலைஞர். லஞ்சம் இல்லாத ஆட்சி, நாட்டில் பஞ்சம் இல்லாத ஆட்சி, மனதில் பஞ்சம் இல்லாத தலைவர் ஆள வருவார் புரட்சி கலைஞர். இளைஞனே நீ எழுந்துவா, கேப்டனின் கரத்தை உயர்த்தவா. நாளைய தமிழகம் அவரல்லவா, நாளை உயரப் போவதும் வாழ்வல்லவா. லஞ்சம் இல்லாத ஆட்சி, நாட்டில் பஞ்சம் இல்லாத ஆட்சி, மனதில் பஞ்சம் இல்லாத தலைவர் ஆள வருவார் புரட்சி கலைஞர். நிகழ்ச்சியில் கழக துணைச் செயலாளர் திரு பார்த்தசாரதி, அவைத்தலைவர் இளங்கோ மற்றும் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்றனர். கேப்டனை நேரில் சந்திக்க தேமுதிக தலைமைக் கழகத்திற்கு தொண்டர்கள் அலைக்கடலென திரண்டதால் அந்த பகுதியே விழாக்கோலம் பூண்டது.